நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ ஸ்கூல் ஃபேமிலி நான் உங்கள் நண்பன் நவீன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து பார்த்தோம்னா எந்த மாதிரியான காயின்ஸ் வந்து சூஸ் பண்ணணும் அப்படிங்கறதையும் எந்தெந்த காயின் வந்து லாங் டேம் நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டாப் ஃபிஃப்டீன் கிரிப்டோ காயின்ஸ் அப்படிங்கிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து பாருங்க அது போட்டானா வந்து ரொம்ப நாள் ஆச்சு சரிங்களா அந்த வீடியோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அது வந்து பாருங்க அது வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா அது மட்டும் தான் மார்க்கெட்டில் நல்ல காயினா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது அதை தவறும் நான் நிறையா இருக்குது அடுத்தடுத்து வர்ற ப்ராஜெக்ட்டாகவே இருந்தாலும் நல்ல ப்ராஜெக்ட்டாக இருக்கிறது வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அது போக அதில் நான் வந்து ஆட் பண்ண மறந்த ஒரு காயினை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம் அதுவுமே கண்டிப்பாக லாங் டைமில் இப்போ நீங்கள் வந்து ஹோல்டு பண்ண வேண்டிய காயினாக இருக்கும் சரிங்களா ஒரு காயின் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதில் வந்து நீங்கள் என்னென்ன டீடெயில்ஸ் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க உங்களுக்கு வந்து சொல்கிறேன் மூணே மூணு பாயிண்ட் தான் அந்த காயினுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேக்ரவுண்ட் இருக்கணும் அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சுற்றி உழைச்சி போனாலும் அந்த ரூட் வழியாக தான் போய் ஆகணும் சரிங்களா அதாவது தவிர்க்க முடியாத ஒரு காயின் அன்அபாய்டபுளாக இருக்கணும் சரிங்களா எப்படினாலும் அந்த காயின் வந்து நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு காயினாக இருக்கணும் சரிங்களா பிட்காயின் எத்திரியம் அப்படிங்கிறது மாதிரி கிடையாது இதுக்கு நான் சொல்கிறதோட கான்செப்ட் வந்து வேறு அது என்னங்கிறத உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் போக ஒரு காயின்னு சொல்லி வாங்குகிறோம் அப்படின்னா அதனால் அந்த யூசர்ஸ் வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரயோஜனப்படணும் இப்போ வந்து பார்த்தோம்னா பிட்காயின் வந்து நான் ஒரு ஒரு லட்சம் ரூபாய்க்கு வாங்குறேன் நான் வந்து ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு வித்துட்டேன் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் தான் ஆனால் அது வந்து யூஸ் கிடையாது சரிங்களா அது அவங்க வந்து யூஸ் பண்ணலை ப்ராஃபிட் ஷேரிங் அப்படிங்கிறது வந்து வேறு அதை வாங்குறவங்களுக்கு வந்து ஒரு பயன்படுற விதத்தில் இருக்கணும் சரிங்களா இந்த மூணு பேசிக் சூஸ் பண்ணி தான் நம்ம வந்து காயினை நம்ம வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி நான் மூணையுமே பார்த்து நான் வந்து ஒரு காயினை வந்து எடுத்து வச்சிருக்கேன் அது என்ன காயின் அதுக்கான காரணம் என்ன நான் ஏதோ அதை சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத அந்த வீடியோ வந்து பார்க்க வரும் அதை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஸ்ட்ராங் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கேன் சரிங்களா நான் எப்பயும் போல வந்து பார்த்தீங்கன்னா காயின் மார்க்கெட் கேப் அப்படிங்கறது வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான பேக்ரவுண்ட் இவங்க யார் சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் இதில் டாப் ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸேஞ்சஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஸ்பாட் அப்படிங்கிற கொடுத்தோம் அப்படின்னா இந்த எப்படி சொல்கிறது காயின் மார்க்கெட் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் லிஸ்ட் ஆகி அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற எல்லா கிரிப்டோவுமே இது வந்து இருக்கும் கிட்டத்தட்ட எட்டாயிரம் வகையான கிரிப்டோவும் இருக்கும் அதுபோக என்னென்ன எக்ஸ்சேஞ்ச் இருக்குது எந்தெந்த எக்ஸ்சேஞ்சில் என்னென்ன காயின் எவ்வளோ இருக்குது அதில் எவ்வளோ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற வந்து ஃபுல் டீட்டெயில் இது வந்து கொடுத்துருப்பாங்க அதில் வந்து பார்த்தோம்னா இந்த காயின் மார்க்கெட் கேப்புக்கே ஒரு ஆள் கிட்ட இருந்து தான் டீட்டெயில் எடுப்பாங்க சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிட்காய் வந்து இவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லி இதில் ஓடும் எத்தி வந்து இவ்வளோ ரூபா அப்படிங்கிறது ஓடும் ஆனால் இவங்க வந்து இப்படி ஓடுறது வந்து பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி யார்கிட்ட இருந்து நியூஸ் கலெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லாமே வந்து பைனான்ஸ்ல இருந்து அவங்க வந்து கலெக்ட் பண்ணுவாங்க பைனான்ஸில் என்ன ரேட்டோ அதுதான் இதில் வந்து ரேட்டு காட்டுற மாதிரி இருக்கும் அதில் காட்டுற ரேட்டும் காட்டுற ரேட்டும் தப்பா இருந்துச்சு அப்படின்னா இதுல ஏதோ அப்டேட் ஒர்க் நடந்துட்டு நடத்தம் எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஎன்பி இருக்கு பைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஆனால் அதில் காட்டுறது ரெண்டாயிரத்தி ஐநூறுபா அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி நானூறு ரூபா கிட்ட கட்டிக்கிட்டு இருக்கு இதுல என்னமோ ஒரு மிஸ்டேக் நடந்துகிட்டு இருக்கு மிஸ்டேக் ஆயிருக்கு அது வந்து கொஞ்சம் சரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ரைட் ஓகே இதில் வந்து பார்த்தோம்னா கிரிப்டோ கரன்சின்னு பார்த்து எக்ஸ்சேஞ்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இதில் இருக்கும் சரிங்களா அதில் வந்து ஸ்பாட் அப்படிங்கிறதுக்குள்ள போனோம்னா இவங்களோட கணக்குப்படி இருக்கிற எக்ஸ்சேஞ்சஸ்லேயே எது வந்து டாப் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து இவங்க வந்து காட்டுவாங்க சரிங்களா ஃபஸ்ட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எப்பவுமே நம்ம யூஸ் பண்ணுற பைனான்ஸ் தான் இருக்கும் சரிங்களா பைனான்ஸ் தான் ஃபஸ்ட்டு இருக்கும் ஏன் பைனான்ஸ் ஃபஸ்ட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஒம்பது புள்ளி எட்டு மார்க் அதாவது நூற்றுக்கு தொண்ணூற்றி எட்டு வந்து இவங்க வந்து ரேங்கிங் கொடுத்து வச்சுருக்காங்க ஏன் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் அதிகம் மற்ற எல்லா எக்ஸ்சேஞ்சஸ் விடவும் பார்த்திங்கன்னா வால்யூம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹவாபி காயின் மார்க்கெட் காயின் பேஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது ஆனால் வந்து பாத்தீங்கன்னா அதோட மூணு மடங்கு நாலு மடங்கு ரொம்ப அதிகமா இருக்கும் சரிங்களா அதனால தான் வாலிம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தான் பைனான்ஸுக்கு வந்து இவங்க எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து கொடுத்து வச்சிருப்பாங்க பைனான்ஸ் ஏன் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைச்சோம் அப்படின்னா மொதல் வந்ததுனால அது ஃபர்ஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது சரிங்களா அப்போ பைனான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற காயினுங்க இங்க இருக்கிற எக்ஸ்சேஞ்சஸ்க்கு அப்புறம் வந்ததாக தான் இருக்கும் சரிங்களா ஆனாலுமே பைனான்ஸ் வந்து மொதல் இடத்து பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதோட பேக்ரவுண்ட் ஒர்க் தான் அதுக்கு வந்து காரணம் இப்போ வந்து முத வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான பேக்ரவுண்ட் இருக்குன்னு சொல்லி சொன்னேன் ஸ்ட்ராங்கான பேக்ரவுண்ட் யாரு அப்படின்னா பைனான்ஸ் சரிங்களா பைனான்ஸ்ங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்போ பைனான்ஸோட ஓன் காயினாக இருந்தால் அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான காயின் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட முடியும் பைனான்ஸோட ஓன் காயின் என்ன என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பியூஎஸ்டி பிஎன்பி சரிங்களா பியூஎஸ்டி அப்படின்னா என்ன அப்படின்னா அமெரிக்கன் டெத்தர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெபிலிட்டி காயின் அவங்களுக்கு போட்டியாக போட்டியான்னு சொல்லி சொல்லக்கூடாது அதே மாதிரி ஒரு ஸ்டெபிலிட்டி காயின் வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரிலீஸ் பண்ணாதான் தான் பியூஎஸ்டி சரிங்களா அந்த பியூஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரே ரேட்டில் இருக்கிறதுக்காக நம்ம அதில் வந்து பார்த்தீங்கன்னா செல் போட்டு அந்த இதை நம்ம ஹோல்டு பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம கிட்ட இருந்து அது வந்து லாஸ் ஆகாது நம்மளோட ப்ராஃபிட் லாஸ் ஆகாம நம்ம ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகாட்டினாலும் டவுன் ஆகாம நம்ம அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுக்கிறதுக்காக நம்ம பி யுஎஸ்டி அப்படிங்கிறது யூஸ் பண்றோம் அதனால வந்து பி யுஎஸ்டி வாங்கி வைக்கிறதுனால எந்த ஒரு ப்ராஃபிட்டும் கிடையாது உங்களோட ப்ராஃபிட் டவுன் ஆகாம அப்படி சும்மா ஸ்டேபிளாக இருக்கும் சரிங்களா மற்றபடி பார்த்தோம்னா பிஎன்பி அப்படின்னு சொல்லி ஒரு காயின் இருக்கு சரிங்களா அந்த காயின் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாங் டம் கண்டிப்பா ஹோல்டு பண்ண வேண்டிய காயின் கண்டிப்பா அந்த காயின் வந்து வாங்கலாம் அப்படிங்கிறத நான் அந்த காயின் வந்து சொல்றதுக்கான காரணம் என்ன என்னங்கிறதும் மொதல் வந்து அந்த காயின் வந்து நல்ல காயினா இல்லையாங்கிறத விட அந்த காயினோட ஓனர் வந்து ஒரு பேக்ரவுண்டு வலுவான ஒரு டீம் அப்படிங்கிறது நான் வந்து சொல்லிக்கிறேன் ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா அவாய்டபுளாக இருக்கணும் சரிங்களா அன் அவாய்டபுளாக என்ன அப்படின்னா அந்த கண்டிப்பாக எப்படி பார்த்தாலும் அந்த தான் சுற்றி விளையாடுவா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக வந்து சொல்லியிருந்தேன் ஏன் இந்த வந்து பிஎன்பி வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இருக்கிற எக்ஸ்சேஞ்சஸ்லேயே பெரிய எக்ஸ்சேஞ்சஸ் என்ன அப்படின்னா பைனான்ஸுங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்போ பைனான்ஸோட காயினாக தான் பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்தோம்னா தவிர்க்க முடியாத இதாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறது காரணம் என்னென்ன அவங்கக்கிட்ட வந்து யூசர்ஸ் அதிகம் யூசர்ஸ் அதிகம் அப்படின்னா ட்ரேடு வந்து ரொம்ப அதிகமாக நடக்கும் அப்படிங்குறோம் வந்து பார்த்திங்கனா அந்த ட்ரேடு பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு ட்ரேட் பண்ணுறாங்க ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு பண்ணுறாங்க பண்ணுற இடத்துல வந்து பார்த்தோம்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு ஆயிரரூவா வந்து நீ வந்து ட்ரேடிங் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த பயனில் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து கட்டுவாங்க ஏன்னா இவங்கக்கிட்ட வந்து யூசர்ஸ் அதிகம் அந்த நேரத்தில் வந்து பார்த்தோம்னா நீ ஆயருவா கட்ட வேண்டாம் எழுநூற்றி ஐம்பது ரூபா செவன் ஃபைவ் ஜீரோ மட்டும் நீ வந்து கட்டினா போதும் அதுக்கு இந்த காயினை நீ வந்து பை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கையை கட்டினாங்கன்னா கண்டிப்பாக அந்த காயினை எல்லாருமே வந்து பை பண்ண தான் செய்வாங்க அப்படி இந்த பைனான்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற காயின் தான் பிஎன்பி ஏன்னா இது வந்து இவங்களோட ஓன் டோக்கன் இது என்ன ஏன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா இந்த இதில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்குள்ள வந்து போட்டுருக்கோம் ஃபீஸ் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு ஆப்ஷன் போட்டு பார்த்தீங்களா இந்த ஆப்ஷன் மூலியமாக நீங்கள் வந்து பார்த்தோம்னா பிஎன்பி காயின் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதை ஜீரோ பாயிண்ட் ஜீரோ செவன் ஃபைவ் பர்சன்டேஜாக மேக்கர் சார்ஜ் டேக்கர் சார்ஜ் நீங்கள் வந்து குறச்சிக்கலாம் இந்த ஃபீஸை எப்படி வந்து கால்குலேஷன் பண்ணுறது இது எதை ஃபேஸ் பண்ணிருக்கு அப்படிங்கறத நம்ம ஃபர்தராக அடுத்து அடுத்து வந்து பார்ப்போம் இது நான் ஏன் சொல்கிறேன்னா பிஎன்பி காயனை வந்து கண்டிப்பாக ஒருத்தவங்க வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும் ஏன் யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா பைனல்ஸ் நல்லதுக்காக கிடையாது அவங்களோட ஓன் எப்படி சொல்கிறது அவங்களோட நன்மைக்காக அவங்க வந்து கண்டிப்பாக எல்லாேருமே இது வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும் நானே வந்து நிறையா வந்து சொல்லியிருப்பேன் நீங்கள் வந்து ஃபீஸ் ரொம்ப கட்டுறீங்க ட்ரேடிங்க்கு உங்களுக்கு வந்து ஃபீஸை கம்மி பண்ணால் பிஎன்பி நீங்கள் வாங்கி வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அப்படிங்கும்போது என்னன்னா அவங்கவுங்களுக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம நமக்கு வந்து லாஸ் குறையணும் அப்படிங்கிறதுக்காகவாவது அவங்கவுங்க கண்டிப்பாக வந்து பிஎன்பியை பை பண்ணி தான் ஆவாங்க அப்படி பை பண்ணி பை பண்ணி தான் பிஎன்பி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் மேலே வந்து ரேட் வந்து ஏறி இருக்கு சரிங்களா அதனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து பார்த்தோம்னா ஒரு அவாய்டும் பண்ண முடியாது அதாவது அவாய்ட் பண்ண முடியாது மீன்ஸ் அவங்களோட நல்லதுக்காகாது அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சுயநலத்துக்காகவாது அது கண்டிப்பாக வந்து பை பண்ணி தான் அவனை வேற வழியே கிடையாது சரிங்களா அப்படிங்கிறதும் இந்த பிஎன்பியை சூஸ் பண்ண வேண்டியதுக்கான ஒரு முக்கியமான காரணம் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா ப்ராஃபிட்ஸ் ஃபார் யூசர்ஸ் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காயினை பை பண்ணுறதுனால அவங்களோட ஃபீஸை வந்து கம்மி பண்ணுறாங்க இன்னொன்று அந்த காயின் காயின் இருக்கிறதுனால அவங்களுக்கு என்னென்ன ப்ராஃபிட் அந்த காயின் வந்து ஏன் பை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நிறையா பேர் கேட்பாங்க அந்த காயினை பை பண்ணுறனால அவங்களுக்கு என்னென்ன யூஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் பேக்ரவுண்ட் வந்து பெரிய பேக்ரவுண்ட்னு சொல்லி சொல்லிருக்கேன் சரிங்களா அப்படிங்கிறனால ஒரு ஐசிஓ லான்ச் ஆகட்டும் இல்லைன்னா ஒரு புது கெட் ஒன்று மார்க்கெட்டுக்கு வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா டாப் எக்ஸேஞ்சஸில் தான் யாருனாலும் புதுசாக வந்து லான்ச் பண்ணணுன்னு நினைப்பாங்க ஏன் அப்படின்னா இப்போ நம்மளாக போய் ஒரு இது பு ஆள் பிடிச்சது வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறத விட ஏற்கனவே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஆளுக்கிட்ட நம்ம போய் பொருளை கொடுத்தோம்னா பொருள் வந்து சீக்கிரம் விற்றுரும் அப்படிங்கிறது ஒரு மனுஷனோட மெண்டாலிட்டி சரிங்களா இப்போ புதுசாக வந்து ஒரு காயின் வருதுன்னு சொல்லி நீங்கள் வச்சு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒன்று இன்ச் இந்த மாதிரி வந்து நிறையா வந்துச்சு இதுக்கு முன்னாடி நிறையா வரும் வந்த காயின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வெளி உலகத்தில் அவ்வளோ வந்து ஒரு பழக்கம் இருக்காது சரிங்களா எப்படி வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் ஒரு சில டீம் வந்து நல்லா மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க இன்னொரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கசகசம் மார்க்கெட்டிங் பண்ணுறதுலாம் பிடிக்காது யார் அவங்க கிட்ட கொடுத்தோம்னா அவங்க நமக்காக மார்க்கெட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சிம்பிளாக அந்த ஒரு கான்செப்ட்டில் முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுனால ஒரு காயின் ஒன்று மார்க்கெட்டுக்கு புதுசாக லான்ச் ஆகுது அப்படின்னா பத்து எப்படி சொல்கிறது ஒரு பத்து லட்சம் காயின் வந்து டோட்டல் சப்ளை அப்படின்னா அதில் அஞ்சு லட்சம் கயணம் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு ஃபைனான்ஸ் கிட்ட கொடுத்து இதை வந்து பார்த்தோம்னா எப்படி சொல்கிறது இதில் வந்து இப்படி சொ ஏதோ ஒரு வார்த்தை வந்து சொல்லுவாங்களே கண்டுபிடிச்சிட்டேன் லான்ச் பூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இது என்ன அப்படின்னா ப்ரீ ரெஜிஸ்டர் மாதிரி வந்து நடக்கும் ஒரு அஞ்சு லட்சம் காயினை மட்டும் கொடுத்து எங்கக்கிட்ட இந்த மாதிரி காயின் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா எங்களோடய காயின் இருக்குங்கிறத நீங்கள் வெளியில் வந்து தெரியப்படுத்திடுங்க இதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட லிக்யூட்டியை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது 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 எது பேஸ் இருக்கும் அப்படின்னா பத்து லட்சம் காயின் கண்டுபிடிச்சிருக்காங்க அது டோட்டல் சப்ளை பத்து லட்சம் இல்லை ஒரு அஞ்சு லட்சமோ ரெண்டு லட்சமோ வந்து பார்த்திங்கன்னா ப பைனான்ஸ் கிட்டே வந்து கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு இந்த காயின் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து பார்த்தோம்னா ஸ்டேக்கிங் பண்ணி இங்கே வந்து ரிலீஸ் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸ்டாக்கிங் பண்ணுறவங்களுக்கு இப்போ என்னென்னா இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஓசியாக கிடைக்குது இந்த ஸ்டாக்கிங் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஸ்ட்ராக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பைனோன்ஸோட காயின்ஸை வச்சு தான் நீங்கள் வந்து ஸ்டேக் பண்ணுற மாதிரி இருக்கும் வேறு காயினை வச்சு நீங்கள் ஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கறதுனால புதுசாக ஒரு காயின் வந்து மார்க்கெட்டுக்கு வருது அப்படின்னா அந்த காயின் வந்து ஃப்ரீயாக கிளைம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஆட்டோமேட்டிக்காக பிஎன் பிஏபிஇஎஸ்டியே பை பண்ணி தான் ஆகணும் அப்படிங்குறதுனால அதை வந்து வாங்குறவங்களுக்கும் கண்டிப்பாக அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் சரிங்களா இதுதான் தான் ப்ராஃபிட் அதாவது வாங்குறவங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது ட்ரேட் பண்ணி அவங்க எடுக்கிற ப்ராஃபிட் கிடையாது நான் சொன்ன ப்ராஃபிட் அப்படிங்கிறது இதை மீன் பண்ணுனது தான் இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நான் வந்து சொல்கிறேன் இங்கனக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் அப்ளிகேஷனில் லான்ச் பேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா லான்ச் பேட் அப்படிங்கிற வந்து கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா புதுசாக ஏதாச்சும் ஒரு காயின் வருது அப்படின்னா அது வந்து மார்க்கெட்டில் என்னென்ன காயின் வருது அதில் ஸ்டாக் பண்ணுறது மூலியமாக அவங்க என்ன ரிவார்டு கொடுக்கறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபுல்லாக வந்துடும் இதில் வந்து பார்த்தோம்னா மொதல் இதிலே வந்து தெளிவாக போட்டிருக்கு சரிங்களா இங்கனக்குள்ளே என்ன அப்படின்னா பிஎன்பி பூல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு சரிங்களா ஸ்டாக் பிஎன்பி ஏர்னு பிடிசி எஸ்டி அப்படிங்கிற எழுதியிருக்கு இது என்னங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க bnb-ய இந்த போட்டு காறோம். என்ன வாசிங்க. ஸ்டாக் ஸ்டாக் பண்ணுங்க. நீங்க ஸ்டாக் பண்றது மூலமா bdcst ஒரு காயின் வந்து வந்து பண்ணிக்கோங்க அப்படிங்கற வந்து சொல்வாங்க. இப்போ வந்து bdcst அப்படிங்கற காயின் வந்து மார்க்கெட்லயே இருக்குது. இருக்குது. சரிங்களா? மார்க்கெட்ல வந்து ஒரு காயின் வந்து கொடுத்து வாங்கணும் அப்படி சொல்லி இருக்கு. இன்னும் நம்ம வந்து பார்த்தோம்னா வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாமா என்ன செய்வாங்க? ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஃப்ரீயா earn வேணும். நம்ம எல்லாருமே அப்படி தான. ஏய் அப்படி நமக்கு வந்து கொடுக்கிறது அப்படினா சரி ரைட் தான் வருது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பை பண்ண போவோம் கிளைம் பண்ண போவோம் கிளைம் பண்ண போகும்போது வந்து ஒரு இது வந்து முட்டுக்கட்டை போட்டிருப்பாங்க என்ன அப்படின்னா ஸ்டேக் பிஎன்பி அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக வந்து போட்டு எங்களுக்கு வந்து போட்டிருப்பாங்க அப்படின்னா இந்த காயின் உனக்கு ஃப்ரீயாக வேணும்னா நீ வந்து பிஎன்பி பை பண்ணி ஸ்டேக் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படிங்கிறனால இந்த காயின் நம்ம வந்து ஃப்ரீயாக கிளைம் பண்ணுறதுக்காக வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து பிஎன்பி பை பண்ணி தான் ஆகும் அப்படிங்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எப்படி ஒரு இன்டெரக்ட் மார்க்கெட்டிங் மாதிரி உங்களுக்கு வந்து தெரியுதா நேராக சொல்லாமல் சுற்றி வளர்ச்சி இதை பை பண்ணாதான் இதனை கொண்டு வர முடியும்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே அதை போய் பை பண்ண தான் செய்வோம் அப்படி பை பண்ணுறது பாத்தீங்கன்னா சும்மா இதுக்காக மட்டும் பை பண்ணுற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு அது லாங் டைமும் நீங்கள் ஹோல்டு பண்ணுவீங்க உங்களுக்கு ட்ரேடிங் ஃபீஸும் கம்மியாகும் இதை நீங்கள் ஸ்டாக் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான காயின்ஸ் வந்து ஃப்ரீயாகவும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கறதுனால கண்டிப்பாக வந்து பிஎன்பி வந்து பை பண்ணி தான் ஆகும் சரிங்களா பிஎன்பி பை பண்ணனும் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா எங்களுக்குள்ளே ஸ்டாக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது சரிங்களா எங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஓ ரிவார்டு ஆனுவல் பேர் ஈல்ட் அப்படிங்கிறது தான் வருஷத்துக்கு மூணு புள்ளி ரெண்டு அஞ்சு பர்சன்டேஜ் இது வந்து வட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்தோம்னா கொடுக்குற ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி எஸ்டி அப்படிங்கிற காயின்ல வந்து கொடுப்பாங்க எங்களுக்குள்ளே ஸ்டாக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா அதை வந்து கிளிக் பண்ணணும் அப்படின்னா இந்த காயின் வந்து எப்படி ஸ்டாக் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் வந்து இருக்கும் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நாள் பீரியடு மொத்தம் இதில் வந்து பார்த்தோம்னா ரிவார்டு எவ்வளவு எத்தனை நாள் வேலிட்டி முப்பது நாளைக்கு வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக இரநூத்தம்பது வந்து டிசிபேட் ஆகும் சரிங்களா இதில் வந்து எத்தனை பிஎன்பி இது வரைக்கும் ஸ்டாக் பண்ணியிருக்காங்க இதில் எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இதில் வந்து வந்திருக்கும் இந்த இதில் வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு ஆப்ஷன் வந்து போட்டுருக்கு சரிங்களா ஸ்டாக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஸ்டாக் அப்படிங்கிற வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ என்கிட்ட வந்து பார்த்தோம்னா நாலு புள்ளி ஏழு அஞ்சு பிஎன்பி இருக்குது சரிங்களா அப்படிங்கறதுனால நாலு புள்ளி ஏழு அஞ்சு அப்படிங்கிற எக்ஸாம்னு சொன்னோன்னா சரிட்டா நான் மொத்தமாக போட்டுக்கிறேன் மேக்ஸ் அப்படிங்கிறது கொடுத்து நான் வந்து ஸ்டாக் அப்படிங்கிறது கொடுத்துட்டே அப்படின்னா ஏன் இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டாக் ஆயிடுச்சு இங்கே வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஸ்டாக் ஆயிடுச்சு இப்போ என்கிட்ட வந்து பார்த்தோம்னா இது கிடையாது ஸ்டாக்கிங் ரிவார்டு கிடையாது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டாக் ஆயிடுச்சா ஸ்டாக் ஆனதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரமாக ரெண்டு மணி நேரமாக நீ உள்ள வந்து ஒவ்வொரு தர வந்து பார்த்தீங்கன்னா இங்கேனுக்குள்ள நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி எஸ்டி அப்படிங்கிற காயின் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக கிளைம் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்டாக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் நான் ரொம்ப நாளாக இதனால் இதனால பற்றி நான் வந்து சொல்லிக்கிடாத காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரிவார்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏன்னா மேலெலாம் போட்டுக்காய் இல்லை மூணு புள்ளி ஏழு புள்ளி மூணு புள்ளி ஏழு அஞ்சு பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சரிங்களா அப்படிங்கிறனால இப்போ இங்கே ஸ்டாக் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் கிளைம் ரிவார்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும் இப்போ நான் அதை வந்து என்ன செஞ்சுக்கிட்டேன்னா ஃப்ரீயாக நான் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் எந்த ஒரு காசு நான் வந்து கெட்டல ஆனாலுமே நான் வந்து பிஎன்பி ஸ்டாக் பண்ணதுனால மட்டும்தான் எனக்கு இது வந்து கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக பை பண்ணாலும் சுற்றி வளச்சினாலும் நம்ம வந்து பிஎன்பியை பண்ண வச்சுட்டாங்க சரிங்களா இப்போ நான் அதை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சினா ஒன்றுமே இல்லை இந்த ரெடிம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த ரெடிம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி மேக்ஸுங்கிறத கொடுத்து ரெடிம் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன்னா அடுத்த சே என்னோட பிஎன்பி என்னோட வேலெட்டுக்கு வந்து வந்துடும் சரிங்களா தான் சிம்பிளாக ஸ்டாக்கிங் பண்ணிக்கலாம் நீங்கள் அன்ஸ்டாக் பண்ணிக்கலாம் ஸ்டாக் பண்ணுறது மூலியமாக காயின் வந்து ஃப்ரீயாகவும் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ நான் சொன்ன மூணு பாயிண்ட்டுமே பிஎன்பி காயினுக்கு வந்துருச்சா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம் பேக்ரவுண்டு ஸ்ட்ராங்கான பேக்ரவுண்டு இது பண்ணுறதுனால யூஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் ஃபீஸு ரொம்ப ரொம்ப கம்மியாகும் அப்படிங்கிறனால இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு காயினாகவும் ஆயிடுச்சு ப்ராஃபிட் ஃபார் யூசர்ஸ் அப்படின்னா ஃப்ரீயாக வந்து நீங்கள் ஸ்டாக் பண்ணி மார்க்கெட்டில் புதுசாக வர்ற காயின் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளைம் பண்ணி வச்சுக்கிடலாம் அப்படிங்கிறனால இது நீங்கள் ஸ்டாக் பண்ணுறவங்களுக்கும் அது வாங்குறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஸ் இருக்குது அப்படிங்கிறனால சுற்றி வளச்சி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பிஎன்பி மேலே தான் டன் ஆஃப் ப்ரெஷர் அப்படிங்கிறது நடக்கும் சரிங்களா ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாருமே பை பண்ணி தான் ஆகணும் அதனாலே வந்து பார்த்திங்கன்னா பிஎன்பியோட ரேட் ரேட் வந்து ஏறிக்கிட்டே தான் இருக்கும் சரிங்களா அதனால் வந்து பார்த்தோம்னா லாங் டேர்ம் ஹோல்டு பண்ண வேண்டியவங்க கண்டிப்பாக பிஎன்பி வந்து நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணலாம் ஏன் அப்படின்னா இதோட ரேட் வந்து பார்த்தோம்னா முத முதல் லான்ச்சும் போது ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு ஏன்னா இது வந்து காயின் மார்க்கெட் கேப்பில் அந்த டேட்டாவை எடுக்க முடியல அது ரேட் எவ்வளோ சொல்லி பார்த்தோம்னா நாலாயிரம் சொல்லி காட்டுது ஆல் டைம் லோவே நாலாயிரூவான் காட்டுது சரிங்களா ஆனால் ஆல் டைம் கையே மூவாயிரத்து இரநூறுவாய் தாண்டி இன்னும் வந்து போகல ஆனால் ஆல் டைம் லோவே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ காட்டக்கூடாது அது தொண்ணூறுவாயோ எவ்வளவோ தான் இருந்துச்சு அதில் இருக்கிற டேட்டா வந்து தப்பாக இருக்குது சரிங்களா அப்படிங்கறனால அதை வந்து நம்ம பற்றி சஜஸ்ட் பண்ண முடியாது ஆனால் அவ்வளோ தூரம் கம்மியாக இருந்து இந்த ரெண்டு மூணு வருஷத்துலேயே இவ்வளோ தூரம் மூவாயிரத்தி நூறுரூவா வரைக்கும் வந்திருக்காங்க அப்படின்னா என்ன கேட்டால் எல்லா எக்ஸ்சேஞ்சஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களோட ஓன் காயின் இருக்கும் அவங்க அவங்களோட ஃபீஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இருக்கும் சரிங்களா இருக்கிற எல்லா எக்ஸ்சேஞ்சஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா லான்ச் ஆகி அவங்களோட ஓன் டோக்கன்லேயே கம்மியாக இருந்து இவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பைனான்ஸோட பிஎன் பி தான் எப்பவுமே ஃபஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா அதோட கிரிப்டோ டாட் அப்படிங்கிற காயின் இருக்குது வசீரக்சோட காயின் இருக்குது நிறைய அந்த மாதிரி அவங்க எல்லா எக்ஸ்சேஞ்சுமே வந்து பார்த்திங்கன்னா ஓனாக ஒரு காயின் வந்து வச்சிருப்பாங்க ஏன் அப்படின்னா அவங்க யூசர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்காக அப்படிங்கிறதுக்காக வச்சிருப்பாங்க அவ்வளோ தூரம் கம்மியாக இருந்து இவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்குன்னா இதில் அவ்வளோ யூசர்ஸ் வந்து ரொம்ப அதிகம் இதில் ட்ரேடிங் வால்யூம் வந்து ரொம்ப அதிகம் சரிங்களா யூசர்ஸோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால மட்டும் பார்த்தாது அதான் எப்படி சொல்கிறது ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் சேர்ந்து ஒரு இடத்துல ஆயிரம் ரூபாய்க்கு ட்ரேடு பண்ணுறதும் ஒன்று ஒரே ஒருத்தனை இருந்து இங்கே பத்தாயிரம் ரூபாய்க்கு ட்ரேடு பண்ணுறதும் ஒன்று சரிங்களா பைனான்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே சேஃப்டி அப்படிங்கிறதுக்காக பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் இதில் தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்க சரிங்களா அப்படிங்கிறதுனால இது வந்து வால்யூமே ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறனால எப்படி சுற்றி வளைச்சு பார்த்தாலும் பிஎன்பி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டு பண்ணுறது நல்ல ஒரு ப்ராஃபிட்டாகவும் இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா பிஎன்பியில் ரேட்டு என்னோட எப்படி சொல்கிறது என்னோட ட்ரேடிங் ஃபீஸை கம்மி பண்ணுறதுக்காகவும் நான் வந்து பிஎன்பி ஹோல்டு பண்ணுறேன் மற்றபடி அது வந்து ஒரு ட்ரேடிங் காயினாகவும் நான் அது வந்து யூஸ் பண்ணுறேன் சரிங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிஎன்பி வந்து நீங்கள் லாங் டைம் ஹோல்டு பண்ண வேண்டியவங்களாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிஎன்பி வந்து பயம் இல்லாமல் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஹோல்டு பண்ணலாம் சரிங்களா ரேட்டு டவுன் ஆனாலும் கண்டிப்பாக இது வந்து மேலே வந்து தான் ஆகணும் ஏன் அப்படின்னா இது மேலே அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது என்னென்ன ப்ரெஷர் இருக்கு அப்படிங்கிறது இவ்வளோ நேரம் இருந்து வீடியோவில் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் சரி நண்பா பாருங்க இது ஏதாச்சும் டவுட்னா வந்து கேளுங்க மேற்படி ஏதாச்சும் ஒரு காயினுக்கு வந்து இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதனோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் அதில் எனக்கு மெசேஜோ இல்லை இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுனா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஏதாச்சும் டவுட்னா வந்து கண்டிப்பாக வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்களா அது போக வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஃபிஃப்டின் காயின்ஸ் அப்படிங்கிறத வந்து ஏற்கனவே நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போது எனக்கு அந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் கிடையாது சரி அப்போ அவ்வளோ நாலேஜ் கிடையாதுல இப்போ மட்டும் நீ நாலேஜ் ஆகிட்டியா அப்படின்னு கேட்டால் இப்போ அவ்வளோவெல்லாம் ஒன்றும் தெரியாது சரிங்களா ஏதோ ஓரளவு கொஞ்சம் எஸ்லைன் பண்ணுற கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ஆனால் அப்போ இருக்கிறத விட இப்போ ஓரளவு நான் தேறிட்டேன் சரிங்களா அப்படிங்கிறதுனால அந்த பதினஞ்சு காயின் வந்து ஆனால் அந்த பதினஞ்சு காயின் நீங்கள் கண்டிப்பாக ஹோல்டு பண்ணலாம் சரிங்களா அந்த பதினஞ்சு காயினும் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவோட டிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை வந்து பாருங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா எப்போ மார்க்கெட் டவுன் ஆகுதோ அப்போ நீங்கள் வந்து அதை வந்து பை பண்ணிக்கலாம் சரிங்களா சரி என்பா பார்ப்போம் அடுத்து ஒரு நல்ல வீடியில் சந்திப்போம் தேங்க் யூ